இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். கையை பிடிச்சு பேசுறதுக்கு பாட்டு இந்துக்கள் தாயகம் இந்துஸ்தானம் இது நிறைய பேர் பாடுவாங்க. நான் கேட்குறேன் இப்பெல்லாம், ஆனால் நான் என்ன செய்வேன்னா கண்ணை மூடி கோபால்ஜி எனக்கு ஒரு கேம்புக்குள்ளே சொல்லி கொடுத்தது அதை ஞாபகப்படுத்துவேன். அப்போ திரும்ப நான் பாடும்போது அது வரும். என் கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லுவாங்க நீங்கள் பண்ண நல்லாயிருக்கு ஜின்னு. ஏன்னா நான் கோபால்ஜியை வாங்கி உள்ளே பதிச்சு வச்சுருக்கேன். அவருடைய வாய்ஸ், அவருடைய அந்த எமோஷன், அந்த இந்துக்கள் தாயகம் இந்துஸ்தானம் இதுன்னு அவர் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அந்த ஒரு எழுச்சி, ஒரு பரிதாபம், பல வகையான உணர்வுகளையும் அதில் அவர் காட்டுவார் வார்த்தைகளில். இப்படியெல்லாம் அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிது. அது இந்த பிறவியில் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவரோடு நீண்ட காலம் நான் வந்து பின்னால் வந்து இந்து இயக்கங்கள்னு சொல்லி வேறு வேலைகள் இருந்திருந்தால் கூட இங்கே கோபால்ஜி தொடர்ந்து வரும் வரையில் அவர் கூடவே இருந்து வேலை செஞ்சுருக்கிறேன். அவர்கிட்ட நிறைய கற்றுருக்குறேன், பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுருக்கிறேன். கோவப்பட மாட்டார், ஒரு நாளும் கோவப்பட மாட்டார். வர்றவங்களையெல்லாம் வாங்கண்ணா வாங்கண்ணான்னு கூப்பிட்டு உட்காரப்பார். பூஜையை செஞ்சுக்கிட்டே பேட்டி கொடுத்து முடிச்சிருவார். பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார், பூரா விக்கிரகங்கள் வச்சு பூஜை பண்ணுவார். ஒரு நாளைக்கு மூணு வேலை பூஜை. ஆனால் அதுக்காக பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீ வராதேன்னு சொல்ல மாட்டார். அந்நேரத்தில் எல்லா பொறுப்பாளர்களையும் சந்திப்பார், பேட்டியும் கொடுத்து முடிச்சிருவார். அப்போ எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப முக்கியமானது இந்த சமூகத்தினுடைய வேலை. இந்து சமூகத்திற்காக வேலை செய்யக்கூடியது தான் அவருக்கு பிரதானம். இறை வழிபாடுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம். காலையில் 3 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுறதெல்லாம் அவருடைய வேலை. ஆனால் இந்த வேலைக்கு எதுவுமே இடையூறு கிடையாது. சந்தியா வந்தனம்னா அது பண்ணி முடித்தாருன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரம் மீட்டிங். அப்படி வாழ்நாள் முழுக்க நாங்களே சொல்லுவோம், இந்த மனிதனுக்கு வந்து படுக்க ஒரு நாள் ரூமில் கிடையாது, ரயில் தான் இவருடைய ரூமு, ரயில் தான் படுக்க அவருக்கு அப்படின்னு கடுமையாக உழைச்சார். பின்னாடி காலத்தில் அவர் கஷ்டப்படும்போது நடக்க முடியல அப்படி இப்படிலாம் வரும்பொழுது எங்களுக்கெல்லாம் நெஞ்சில் வந்து சம்மட்டியில் அடித்த மாதிரி ஒரு உணர்வு, கண்ணில் நீர் வரும், பேச முடியாது. ஏன்னா இப்படி ஆகிட்டார், சிங்கமாக இருப்பார். ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் நடந்தார்னா பெரிய போலீஸ் அதிகாரிகள் கூட அவரை பின்னுக்கு ஓடுவான். அந்த மாதிரி கம்பீரமாக இருந்தவர். காலமாக அந்த 90 வயதுகளுக்கு நெருங்கி வரும்பொழுது நான் ஒரு தடவை சந்தித்தேன். 100% போடாமல் நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொன்னார். நம்மளாம் நம்பிக்கையோடு இருந்தோம். இந்துக்களுக்கு ஒரு மரியாதை. இன்றைக்கி வந்து இந்துக்கள் ஒரு தன்மானத்தோடு வாழ முடியுது ஓரளவுக்கு. பல இக்கட்டுகள் இருக்குது, ஆனாலும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை தமிழகத்தில் இருக்கிறதுக்கு அவர் தான் பெருவாரியான காரணம். அதிகபட்ச கான்ட்ரிபியூஷன் வந்து கோபால்ஜியினுடையது. பொதுமக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறார். நிறைய இயக்கங்கள் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது தான். ஆனால் மக்களுடைய தலைவர் வந்து ரமகோபாலன்ஜி. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொன்று, நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பயிற்சி, ஒரு பெரிய அவருடைய பண்பு பதிவு, அது வந்து எனக்குள்ள ஒரு எஃபெக்ட் அதை ஏற்படுத்தியிருக்குது. அதனால் இன்றைக்கி வரைக்கும் நான் சமூகத்திற்காக வேலை செய்யும் பொழுது ஒரு நம்பிக்கையோட என்ன இவங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக இந்த இயக்கத்தை நம்ம முன்னெடுத்து போகிறதுக்கு எல்லா காரணமும், ஒட்டுமொத்த காரணமுமே ராமகோபாலன்ஜி தான். இன்னும் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அது மாதிரி அவரோட அவருக்கு கீழே வேலை செஞ்ச காலம், அவர் கூட ஓடினது, அவர் கையை பிடித்து கொண்டு பழகின விஷயங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அவர்கிட்ட படித்து கொள்வதற்கு நமக்கு ஆயுள் பத்தாது. பெரிய பல்கலைக்கழகம், ஒரு பெரிய பண்பாளர் அவர். வந்து இந்து தர்மத்திற்காக, இந்து மக்கள், சாதாரண இந்துக்கள், அனாதையான இந்துக்களுக்காக அவர் உழைத்த காலம் தமிழகத்தில் ஒரு பொற்காலம்.